நீங்க பேசுறீங்க ஒரு அன்ஐடென்டிஃபைட் உமனோட நீங்க பேசுறீங்க யூ ஆர் டாக்கிங் அபௌட் அபார்ஷன் ஒரு பொண்ணுக்கு அபார்ஷன் நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது எனக்கு நினைக்கும் போது சிரிப்பு தான் வருது ஒரு டூ கடந்த ரெண்டு வருஷமாவே இந்த மாஃபியா கும்பல் அது கும்பல் யாருன்னு தெரியும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு அது வந்து புரியும் அந்த கும்பல் அந்த கும்பலை சார்ந்த அந்த குடும்பங்கள் முழுமைய அளவுக்கு வந்து கடுமையாக வந்து எதிர்க்கின்ற ஒரு காரணத்தினால என் மீது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எப்படியாவது களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற வகையிலே வந்து கடந்த ஓராண்டுக்கு முன்பாகவே வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வந்து நான் வந்து யாரோட இருக்க மாதிரி ஒரு மார்ஃபிங் பண்ணி அந்த படத்தை போட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் சர்க்குலேட் பண்ணி விட்டாங்க ஃபேஸ்புக்கில் சர்க்குலேட் பண்ணி விட்டாங்க அதை அது உடனடியாக நோட்டீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து சைபர் கிரைமில் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டோம் ஸோ அதோடு வந்து ஃபுல் ஸ்டாப் ஆச்சு அதில் ஃபெயிலியர் ஆனவங்க இப்போ தொடர்ச்சியாக வந்து அந்த குடும்பத்தை முழுமையான அளவிற்கு வந்து நான் எதிர்கிட்ட காரணத்தினால் என்னை வந்து நேரடியாக எதிர்க்க திராணி இல்லாதவர்கள் ஒரு ஆடியோ இப்போதான் உங்களுக்கு டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அதை வீடியோ மார்ஃபிங் பண்ணலாம் ஆடியோவும் மார்ஃபிங் பண்ணலாம் வாய்ஸை சிங்க்ரனைஸ் பண்ணலாம் ஸோ அப்படி வந்து ஒரு வாய்ஸை வந்து ஆடியோ மார்ஃபிங் பண்ணிவிட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஏன்னா இதற்கு இதற்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து சட்டத்திற்கு முன் பதில் சொல்ல வேண்டியவர்கள் எனவே சட்டப்படி அதனை எதிர்கொள்வதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன் அந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டவங்க அதுலேயும் வந்து நிச்சயமாக சொல்கிறேன் அந்த கும்பல் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் சில தனியார் தொலைக்காட்சியில் எங்ககிட்ட ஒரு ஆடியோ இருக்குது அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்லியிருக்காங்கண்ணா அப்போ எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு போலியாக தயாரிக்கிறதுல ஒரு மிக ஒரு கெட்டிக்காரங்க ஏன்னா அந்த கூட்டமே வந்து ஃப்ராடு சீட்டிங் கூட்டம் எனவே அப்படி இருக்கும்போது இது அவங்களுக்கு கை வந்த கலை எனவே இதையெல்லாம் வந்து இந்த ஒரு சிறுநதிகளுக்கெல்லாம் வந்து அஞ்சுகின்ற நாங்கள் இல்லை சிங்கங்கள் ஏன்னா எந்த ஒரு இது வந்து எதிர்கொள்வது நாங்கள் தயாராக இருக்கோம் அதில் சட்டத்தின் மூலம் நாங்கள் எதிர்கொள்வோம் அதற்கு அவர் பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் உங்களுக்கே தெரியுங்க உள்ளங்கைக்கு நெல்லிக்கனி உள்ளங்கை நெல்லிக்கனிக்கு தேவையா தேவையே கிடையாது அது டிரான்ஸ்பரண்டாக தெரியும் திரும்ப சசிகலா குடும்பம் திரு தினகரன் சார்ந்தவர்கள் இவர் தான் இந்த மாஃபியா கேங்கு எனக்கு குடும்பத்தை நான் கடுமையை எதிர்க்கிறேன் யா எதிர்க்கிறேன்னா என்ன ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டு கட்சிக்காரர்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த உணர்வு அவருடைய அந்த ஒரு எண்ணம் ஒட்டுமொத்த கழக சகோதரருடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்றேன் அவ்வளோதான் அதனால் வந்து என் மீது வந்து ஒரு அவதூறு பரப்புகின்ற வகையிலே இது போன்ற ஒரு ஆடியோ வந்து இது மாதிரி வெளியிட்டிருக்காங்க நிச்சயமாக அதுக்கு வந்து பதில் சொல்லி தான் ஆகும் ஒரு கான்வர்சேஷன் நீங்கள் யார்கிட்ட பேசினதே இல்லையா கிடையவே கிடையாது சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் கிடையவே கிடையாது அது உங்கள் பேர் கூட போட்டுக்கலாம் பஸ் சர்டிஃபிகேட்டில் அதில் என்ன பிரச்சனை இல்லை அதில் என்னுடைய சைனாக இருக்குது அதில் கவுண்டர் சைன் வாங்கிடுறேன் நீங்கள் அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பீங்களா நீங்கள் நீங்கள் இருக்கீங்க உங்கள் பேரை போட்டு அதனால ஸ்டாலின் பேரை கூட அங்கே போட்டுடலாம் அதில் சபீர் பேரை போட்டுடலாம் கார்த்திக் பேரை போடலாம் எல்லார் பேரையும் போடலாம் அதில் ஒன்றும் இப்போ இது கிடையாது அது அந்த யார் கொடுக்குறாங்க நம்ம தான் அதனால் இது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்ற வகையில் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு சதி அந்த சதியெல்லாம் இது மாதிரி எத்தனையோ சதியை வந்து வாழ்க்கையில் வந்து இப்போ நம்ம வந்து 1982 அம்மா என்னை அறிமுகப்படுத்துனதுலேருந்து நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம் கிடையாது இது சரி பொலிட்டிக்கல் கொஸ்டின் வாங்க அடுத்தது ஒளிந்திருந்து
இந்த ஒரு கிரிமினல் வேலையெல்லாம் வந்து செய்யறதுல வந்து தினகரனுக்கு நிகர் தினகரன் தான். அதனால் எங்கே ஒழிச்சு வச்சாலும் சரி, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா? கண்டிப்பாக நிற்காது. அன்றைக்கு இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம், அந்த திருமணம் என்கின்ற ஆட்சி, திருமணம் என்கின்ற அந்த கட்சி, இது வந்து யார் சீப்பை ஒழிச்சு வச்சாலும் நடக்காத விஷயம். எனவே வந்து எப்படி இருந்தாலும் சரி 18 பேரும் சரி திரும்புவாங்க. நம்மளுடைய இயக்கத்துக்கு அம்மாவுடைய அரசு வந்து முழுமையளவுக்கு பாதுகாப்பதற்கு திரும்புவாங்க. ஒழிச்சு வைக்கலாம், ஆனால் அது நடக்காத காரியம். போயிருக்காரு திரும்ப சசிகலா வந்து ஜெயிலில் பார்க்கறதுக்கு டோக்கன் செல்வன். அடுத்தது முன்னோட்டமாக அவர் என்ன போய் சொல்லியிருக்காரு, தராவுக்கு ரெடி ஆயிடுச்சு, அடுத்தது நான் வரேன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு தான் அங்கே போயிருக்காரு. அது அடுத்த கொஸ்டின். ஆமாங்க, நான் சொன்னேன் இல்லை, அதெல்லாம் வந்து என்னுடைய நேமை மென்ஷன் பண்ணலையே. எங்கள் அப்பா குதிரைக்குள்ள என் பேர் சொல்லாதப்ப நான் எதுக்கு போனோம் அதுக்கு? நான் எதுக்கு போனோம் அதுக்கு? இதெல்லாம் வந்து இப்போ தெருவில் போகிற வரவெல்லாம் வந்து சொல்லின்னு கிடப்பான், அவனுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. வத்தம் அப்ராப்ரியேட் இடம் இது, ரைட் ஃபோரம் இருக்குது, அங்கே வத்தம், வி வில் ஃபேஸ் இட். அதுக்கு என்ன, நாங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம். ஓகே.